பிக் பாஸ் தமிழ் இன்றைக்கி எபிசோடில் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அடுத்த டாஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யார் யார் குரூப்பாக இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா எவிட்சன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்னி அண்ட் ரச்சிதா. ஸோ ஜனனி ரச்சிதாட்ட கேட்குறாங்க இந்த வாரம் யார் போவான்ட்டு, அண்ட் ரச்சிதான் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. அந்த வகையில் விக்ரமன் போக மாட்டார்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, அண்ட் ஜனனி அசிம் போக மாட்டாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரச்சிதா யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயஸ்வரி போக மாட்டாங்கன்றாங்க. ஏடிகே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் தென் ஃபைனலாக யார்கிட்ட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமுக்கு தான் வராங்க. ஸோ ராம் தான் இந்த வாரம் போவாராம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் அவர் எதுவுமே பண்ணல, லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் தான் ஏதோ பண்ணார். ஸோ பிக்கப் வந்து லேட்டாக இருந்துச்சு, அதனால் ஃபேன் பேஸ் எதுவுமே கிரியேட்டாக இருக்காது. ஸோ ராம் தான் போவாருன்னு சொல்லிட்டு ஜென்னியும் ரச்சிதாவும் கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆடியன்ஸுக்கு போய் யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி போனாலும் பரவாயில்ல, அண்ட் மயஸ்வரி போனாலும் பரவாயில்ல, ராம் போனாலும் பரவாயில்லன்னு தான் இருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எவிட்சன் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். யார் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட்டுக்கு.